ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. திஸ் இஸ் ஆன் ஃபேண்டசி வித் கோபி. அதாவது இந்த ஒரு வீடியோவில் நம்ம எந்த மேட்ச்க்கான டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்கா ப்ரீமியர் லீக் 2023 மேட்ச் நம்பர் 3 இந்த மேட்ச்க்கான டீம் தான் கைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். தேர்டு மேட்ச்சில் எந்த ரெண்டு டீம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலவ் கெண்டி விசஸ் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ். இந்த மேட்ச்க்கான 11 பிளேயர்ஸ் யாரை எடுக்கணும், ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டனாக யாரை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 ஜூலை 2023 7:30 PM. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7:30 PM ஈவினிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எந்த வென்யூல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர் பிரமுதேஷா ஸ்டேடியம் இன் கொழும்புல நடக்குது இந்த மேட்சை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் ஒன், பிச் கண்டிஷன் ரொம்ப முக்கியம், பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்து நம்ம ஃபேண்டஸி அப்ளிகேஷன்ல ப்ளே பண்றோம் அப்படின்னா, நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச் கண்டிஷன் தான். இந்த ஒரு கிரவுண்டை பொறுத்தவரை ஆர் பிரபுதேசா ஸ்டேடியம் பிச் கொழும்பு வில் பி எ ஃபேர் காம்படிஷன் பிட்வீன் த பேட் அண்ட் பால். த டாஸ் வின்னிங் டீம் லைக்லி டு எய்ம் டு ஃபார் த சேஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேட்ஸ்மேனுக்கும் சரி பவுலருக்குமே சரி ரெண்டு பேர்த்துக்குமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்கு. யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும், அல்லது பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம அதிகப்படியான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம், ஆடன் ஆகும். ப்ளஸ் எந்த ஒரு டீம் வந்து டாஸ் வின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பாங்க அவங்களோட எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேசிங். ஆனால் சேசிங் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனாக இருக்கும்போது சேசிங் கொஞ்சம் ஈஸ் அவுட்டாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் ஏசியன் கண்டிஷன் அப்படின்னு எடுக்கும்போது, ஃபஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பின்னருக்கு டேன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னருக்கும் அப்படிங்கிற ஹெல்ப் அப்படிங்கிறத மோரார்லெஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் எனிவே ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது ஷோராக இருக்கும் இந்த ஒரு பிச் கண்டிஷனில். நெக்ஸ்ட் பிலவ் கெண்டி பிளேயிங் 11 என்னவாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்தளவு, எந்த 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். பட் ஆர்டர் இதான்னு கேட்டிங்கன்னா ஷோராக சொல்ல முடியாது, இந்த ஆர்டரில் பேட்டிங் கிடையாது. பட் எந்த ஒரு 11 பிளேயர்ஸ் இறங்குவாங்க அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 90% சொல்ல முடியும். முஜிபுர் ரஹ்மான் அண்ட் வனிந்து வசரங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பின் பவுலிங் அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலவ் கெண்டி தான் இந்த ஒரு லங்கா ப்ரீமியர் லீக் வச்சிருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். பவர் பிளேஸில் முஜிபுர் ரஹ்மான் கட்டாயம் ரெண்டு அல்லது ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பார் ஷியோரா. அண்ட் வனிந்து வசரங்க சொல்லவே தேவையில்ல, வேர்ல்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர், கட்டாயம் அவர்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வித் த பேட் அண்ட் பால் கான்ட்ரிபியூஷன் ஷியோரா இருக்கும். அண்ட் ஃபக்கர் ஜெகமான் கட்டாயம் அவர் ஓப்பன் பண்ணுவார், அலாங் வித் யார் அப்படிங்கிற நம்ம ஷியூராக சொல்ல முடியாது. பட் ஃபக்கர் ஜெகமான் ஷியூராக ஓப்பன் பண்ணுவார். அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பினர், பட் மோரார்லெஸ் பேட்டிங் தான் பண்ணுவார், பெருசாக பவுலிங்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தான் இருந்தாலும் ஏஜ் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கும்போது அவர் கட்டாயம் ஒன்று அல்லது ரெண்டு ஓவர் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எனிவே அவர்கிட்டருந்து பெருசாக பவுலிங்கில் நம்ம கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பினர். அண்ட் இஸ்ரோன் வித்வானா சொல்லவே தேவையில்ல, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நியூ பாலில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். எஸ்பெஷலி டெத் ஓஸில் நல்லா பண்ணியிருக்கார் இந்த ஒரு லங்கா ப்ரீமியர் லீக்கை பொறுத்தளவு. லாஸ்ட் இயர்லாம் பார்க்கும்போது டெத் ஓஸில் சூப்பராக பண்ணியிருக்கார் இஸ்ரோ உட்வானாவை பொறுத்தளவு. ப்ளஸ் டீசன் வித் த பேட் அண்ட் தினேஷ் ஜெண்டிமால் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், முகமது ஹன்சேன் அண்ட் துஷ்மந்தா ஜமீரா பெஸ்ட் பவுலிங் அட்டாக் அப்படிங்கலாம் ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்தளவு. முகமது ஹன்சேன் பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர், 150+ ஷியூராக போடுவார். அண்ட் துஷ்மந்தா சமீராவும் சேம் ரீசன்ட் ஃபார்ம் பெட்டராகவே இருந்திருக்கு, ரெண்டு பேருமே கட்டாயம் சூப்பராக பண்ணுவாங்க. எஸ்பெஷலி துஷ்மந்தா ஜமீரா நியூ பாலில் ஒன்று அல்லது ரெண்டு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷஹன் அர்ச்சாச்சி, அசஹன் பென்ரா அண்ட் முகமது ஹாரிஸ் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஹாரிஸ் அண்ட் பக்கர் ஜஹ்மான் இவங்க ரெண்டு பேருமே ப்ராபபிளி ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் மேக்ஸிமம் இருக்கும். இவங்க ரெண்டு பேர்த்தில் ரெண்டு பேருமே ஷுர் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான், ரெண்டு பேரோட விக்கெட்டும் அந்த நியூ பாலில் எடுக்கலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் இனிமேல் ஏதோ ஒரு பிளேயர் கொஞ்சம் பிக் ஆகிட்டாங்க அப்படின்னா கூட நமக்கு மினிமம் ஒரு 40 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய கேப்பபிள் அப்படிங்கிற ஷியூராக ரெண்டு பேட்ஸ்மேன்ட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொழும்பு ஸ்ட்ரைக்கரோட பிளேயிங் 11 பர்ஃபெக்ட் பிளேயிங் 11 சொல்லிடுறேன், ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஷியூராக நமக்கு பிளேயிங் 11 இந்த ஒரு பிளேயிங் 11 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக சொல்லிடலாம். பாபர் அசம் அண்ட் பது நிஷாங்கா ஷியூராக அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, கிளாசிக்கல் பிளேயர் சொல்லவே தேவை. பாபர் அசம் அண்ட் பது நிஷாங்கா டீசெண்டாக பண்ணிட்டு இருக்கார் இன்டர்நேஷனல் சைடும் சரி. பட் எனிவே ரெண்டு டாப் ஆர்டரும் இந்த சைடும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா துஷ்மந்தா ஜமீரா, முகமது ஹன்சேன் அண்ட் நியூ பாலில் முஜிபுர் ரஹ்மான் கட்டாயம் யோசிக்கணும், இந்த இடத்துல டாப் ஆர்டர் அகைன் ஃபெயிலியர் ஆகும். அண்ட் நிரோசன் டிக்ரோல ஆஸ் அ கேப்டன் ஒரு டீசன் நாக் ஆனார் ப்ரீவியஸ் கேமில் பார்த்தோம், 50+ லூசிங் காஸ்ட்டாக இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் இருக்கார் கேப்டன் நிரோசன் டிக்ரோலா. அண்ட் நவநீதன் ஃபெர்னாண்டோ, யசோதா லங்கா அண்ட் சமிகா கருணத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர். ஏன்னா
பேட்டிங்லேயும் அடிச்சாட முடியும் பிளஸ் பவுலிங்கும் நாலு ஓவர் கேப்பபிள் இருக்கு அப்படிங்கும்போது ஷோராக நம்ம சமிக்கா கருடுத்தினவை யோசிக்கணும். அண்ட் ரமேஷ் மெண்டிஸும் டீசன்ட் வித் த பேட் ஷோராக டீசெண்டாக பேட்டிங் ஆடி கொடுப்பாரு. ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான், குறைஞ்சபட்சம் ஒரு 20 பால் ஆனால் கூட ஒரு 30 ரன் அப்படிங்கிற மட்டும் நமக்கு தேத்தி கொடுத்துருவாரு. பிளஸ் பவுலிங்கும் டீசெண்டாக பண்ணுவார். அண்ட் முகமது நவாஸ் பாகிஸ்தான் ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஷோராக இவற்றிருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த சைடை பொறுத்தவரை ஒரு பெட்டர் ஆல்ரவுண்டிங் அட்டாக் இருந்தாலும் பட் மோரலஸ் பவுலிங் வைஸ் பார்க்கும்போது கட்டாயம் பிலோ கண்டி பெட்டர் பவுலிங் அட்டாக் வச்சுக்காங்க ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட். அண்ட் கே நஷீம் ஷா நியூ பாலில் கட்டாயம் எஃபெக்டிவாக இருப்பார், ஏன்னா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அண்ட் மதிஷா பார்த்தீங்கன்னா சைட் ஆம் ஆக்சன், இவரை பொறுத்தவரை அந்த டெத் ஓவர்ஸில் ஓரளவுக்கு டிசெண்டாக பண்ணி கொடுத்துருவார். மதிஷா பத்ரிநாத் பொறுத்தவரை டெத் ஓவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் கொழும்பு ஸ்ட்ரைக்கர் போடுது அப்படிங்கிற பட்சத்தில் மதிஷா பத்ரிநாத்லேருந்து கட்டாயம் 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் அவர் வந்து செகண்ட் பவுலிங் போடுறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். லஷன் சண்டகன் சைனாமேன் பவுலர், மேக்ஸிமம் இவர்கிட்ட 1 or 2 விக்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸை பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது இவரோட ஓவர்ஸில் கொஞ்சம் விக்கெட் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம பார்த்துருக்க பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் ரெண்டு டீம்லையும் ப்ளே பண்ணுவாங்க. பட் கொழும்பு ஸ்ட்ரைக்கரை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 99% சேம் லைனப் தான் இருக்கும். பிலோ கண்டியில் மேக்ஸிமம் இந்த ஒரு 90% சொல்லலாம். மேபி பிளேயர்ஸ் சேஞ்சஸ் இருந்துச்சு, ஏதாச்சும் ஒரு பிளேயர் விளையாடல அப்படின்னா ஷோராக நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கீ பிளேயர்ஸ், ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ கண்டியை பொறுத்தவரை தினேஷ் செண்டிமால், அசிஃப் அலி அண்ட் தென் வனிந்து வசரங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லவே தேவையில்ல. அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பினர் அண்ட் முஜிபூர் ரஹ்மான் அண்ட் இஸ்ரூ உடானா, நான் ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டிக் கொடுத்துருக்கேன், வனிந்து வசரங்க அண்ட் முஜிபூர் ரஹ்மான். எக்ஸ்பெஷலி வனிந்து வசரங்க கட்டாயம் இம்பார்ட்டன்ஸ் தான். அண்ட் முஜிபூர் ரஹ்மானை கொடுத்துருக்கான ஒரு ரீசன், நியூ பாலில் ஷோராக விக்கெட் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் கீழே பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு ஸ்ட்ரைக்கரில் பாபர் அசம், பது நிஷங்கா, இஃபிடார் அகமத், முகமது நவாஸ் அண்ட் மதிஷா பத்ரிநாத். இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸும் ஆட் பண்ணிருக்கலாம் தரத்தில் நிரோஷன் டிகானும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் பாபர் அசாம் அகெயின் ஒரு ஃபெயிலியர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் பது நிஷங்காவும் சேம். அண்ட் தென் முகமது நவாஸ்லேருந்து டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இஃபிடார் அகமத் ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான், ஒரு 20 பால் ஆனால் கூட ஒரு 40-50 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய கேப்பபிள். பிளஸ் மேபி பவுலிங் தேவைப்பட்டுச்சு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து கொழும்பு ஸ்ட்ரைக்கர் பவுலிங் போட்டால் மேபி இஃபிடார் அகமதுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்பின்னருக்கு தான் செகண்ட் இன்னிங்ஸில் ஹெல்ப் ஆகும் அப்படிங்கும்போது இஃபிடார் அகமது மட்டும் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் இருந்து 1 or 2 ஓவர்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த ஒரு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் மேக்ஸிமம் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இன்னமேல் நம்ம எந்த 11 பிளேயர்ஸ் எடுக்கணும் பிளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பெருசாக இந்த மேட்சை பொறுத்தவரை ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது பிக்கப் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு 4 or 5 மேட்ச் நடந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எடுக்க முடியும். ப்ளஸ் கிரவுண்டையும் நம்ம கவர் பண்ண முடியும், பிச் எப்படி இருந்திருக்கு கண்டிஷன் ப்ளஸ் எத்தனை பிச் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு மேட்சை பொறுத்தனா நெக்ஸ்ட் மேட்ச்சில் நமக்கு கிளியராக கொடுக்குறேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ டீம் பார்ப்போம், கேப்டன் வைஸ் கேப்டன் இனிமேல் பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். இந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்தளவு நீங்கள் கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸில் கேப்டன் நிரோஷன் டிக்குவலாக ஷோராக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கேப்டன் அப்படிங்கும்போது ஷோராக அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அஸ் அ கேப்டன் கொஞ்சம் பொறுப்போட விளாண்டு நமக்கு ஒரு 40-50 ரன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பேட்ஸ்மேன் வந்து கேப்டனாக இருக்கார் 1 down அல்லது மிடில் விளாங்கிறாருனா ஷார்ட்டாக அவுட் வந்து நம்ம ரன்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாலும் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முகமது ஹாரிஸ் இந்த சைடு, ஃபக்கஸ் ரஹ்மான் இருக்கார் ஷியோராக. இந்த இடத்துல ஏதோ ஒரு பிளேயர் தான் ஐ திங்க் நம்ம பிக்கப் பண்ணுறாப்ல இருக்கும். ஏன்னா ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்கள் இன்கேஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலரோ ஒரு ஆல்ரவுண்டரோ நமக்கு ஷார்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஐ திங்க் ஏதோ ஒரு ஓப்பனர்ஸை பிக்கப் பண்ணலாம். ஐ திங்க் முகமது ஹாரிஸா அல்லது ஃபக்கஸ் ரஹ்மான் பார்க்கும்போது ஐ திங்க் ஃபக்கஸ் ரஹ்மான் பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா அவர் நல்லா பண்ணுவார் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கும்போது ஷியோராக அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் முகமது ஹாரிஸ் நல்லா பண்ணாலும் அவர் பொறுத்தளவு பால் பை பால் நின்று ஆடவே மாட்டார், ஏதோ ஒரு பால் ஷோராக அவுட் ஆவார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்கஸ் ரஹ்மான் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணி கொடுப்பார். டீசென்ட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கிடையாது, கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிற மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் முகமது ஹாரிஸ் அந்த ஒரு அட்டாக்கிங் மூட்லேயே தான் இருப்பார் அப்படிங்கும்போது எப்போ வேணுமாலும் விக்கெட்டு போகலாம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல நான் முகமது ஹாரிஸை ட்ராப் பண்ணுறேன். அண்ட் நிரோஷன் டிக்வாலாவே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் தினேஷ் செண்டிமால் லைன் அப்பில் இருக்கார். இந்த இடத்துல நீங்கள் தினேஷ் செண்டிமால் லோ பர்சன்டேஜ் பிக், ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பிக்காக தான் இருக்குது. பட் அவர் இறங்கக்கூடிய பொசிஷன் ரொம்ப முக்கியம். என்ன தான் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டில் ஓடி ஃபார்மேட்டில் நல்லா பண்ணுறாங்கன்னா T20 ஃபார்மேட்டுக்கும் சூப்பராக அடாப்ட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த மேட்சை பொறுத்தளவு தினேஷ் செண்டிமால்ட்டில் ஒரு பேட்டிங்கில் ஒரு 40-50 ரன் ஷோராக நான் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அட் த டாப் அல்லது மிடில் ஷோராக இறங்குவார் 1-1 பொசிஷனில். இந்த இடத்துல நான் தினேஷ் செண்டிமாலை பிக் பண்ணிக்கிறேன். அகெயின் சொல்கிறேன்,
இவரை வந்து நீங்க லோ பர்சன்டேஜ் பிக் அப்படிங்கிற மட்டும் யோசிக்க வேணாம், இதே வந்து ஒரு முகமது ஹரீஸ் சைடு நீங்க யோசிப்பீங்க பெட்டரா இருக்கணும். பட் என்னோட ஒரு யோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தினேஷ் செண்டிமாலை யாரையும் எடுக்கல, முகமது ஹரீஸ் டாப்ல ஃபெயிலியர் ஆயிட்டாரு, அல்லது ஓப்பனிங்ல 1 or 2 விக்கெட்ஸ் விளைந்துருச்சு அப்படிங்கும்போது தினேஷ் செண்டிமாலுக்கு பேட்டிங் சான்ஸ் ஷோரா கிடைக்கும், கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் தினேஷ் செண்டிமாலை அஸ் அ ரிஸ்க் எடுத்த பிளேயரா ட்ரை பண்ண போறேன். நெக்ஸ்ட் ஃபக்கஸ் ஜகுமான் ஷோரா இருக்க போறோம். அண்ட் பாபர் அசாம் அண்ட் பது நிஷாங்கா அகைன் நான் ஃபெயிலியர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த சைடு பெட்டர் பவுலிங் அட்டாக் இருக்குது. அகைன் நான் டெல்ஸ் பண்ணக்கூடிய விஷயம், பெட்டர் பவுலிங் அட்டாக் துஷ்மந்தா ஜமீரா அண்ட் தென் முகமது ஹான்சேன் அண்ட் தென் இஸ்ரூ உட்டானா அப்படிங்கும் போது இந்த டாப் ஆர்டர் அகைன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொழும்பு ஸ்ட்ரைக்கர் சைடு நிறையவே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஐ திங்க் என்னை பொறுத்தவரை ஃபக்கஸ் ஜகுமான மட்டும் தான் பிக் பண்ண போறேன். எக்ஸ்ட்ரா பிட்டா ஆல் ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் தான் மேக்ஸிமம் பிக் பண்ண போறேன். ஆல் ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அசரங்கா, நவாஸ், சமிகா, கருடர் ரத்னே ஷோரா பிக் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர்ஸ், 3 பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்களா. இந்த இடத்தை பொறுத்தளவு ஆஞ்சலோ மேத்யூஸ் அஸ் அ கேப்டன் ரோல் என்னமோட பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். மோரார்லஸ் அவர் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அகெயின் நான் சொல்கிறேன் கிடையாது. ஒரு பியூர் பேட்ஸ்மேனாக தான் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது நம்ம பேட்டிங்கில் மட்டும்தான் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும்பொழுது மேபி அவர் ஃபெயிலியர் ஆகலாம். ஏன்னா மிடில் வரும்பொழுது அட்டாக்கிங் தான் பண்ணி ஆகணும் ஒரு T20 ஃபார்மேட் அப்படிங்கும்போது ஆஞ்சலோ மேத்யூஸ் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகலாம். மேபி இந்த ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்ததுக்கப்புறம் மேபி நம்ம செகண்ட் மேட்ச்சில் நம்ம கால்குலேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச்சில் ஒரு பவுலிங் போட்டால் ஷோராக அடுத்த மேட்ச்லையும் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம கிளியராக சொல்ல முடியாது ஆஞ்சலோ மேத்யூஸ் வந்து பவுலிங் இருக்குமா அப்படிங்கிறதுனால, அதனால ஷோராக 3 ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. சமிகா, கார்டர்னே, முகமது நவாஸ் அண்ட் வானிந்து வசரங்கா. பவுலிங் பொறுத்தளவு நஷீம் ஷா ஷோராக எடுத்துக்கோங்க, துஷ்மந்தா ஜமீரா, மதிஷா பத்ரனா அண்ட் முஜிபுர் ரஹ்மான் ஷோராக பிக் பண்ணிக்கலாம். இந்த 4 பவுலர்ஸையும் பிக் பண்ணிக்கலாம். துஷ்மந்தா ஜமீரா நியூ பாலாக இருக்கட்டும் அண்ட் முஜிபுர் ரஹ்மான் நியூ பால், மதிஷா பத்ரனா டெத் ஓவர்ஸ் கொழும்பு ஸ்ட்ரைக்கரில், நஷீம் ஷா நியூ பால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 10 பிளேயர் எடுத்திருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 பிளேயர் இந்த இடத்துல பிக் பண்ணிட்டோம். காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு பிளேயர் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்கள் இந்த ஒரு பிளேயரை தான் பர்ஃபெக்டாக பிக் பண்ணியாகணும். ஏன்னா அந்த ஒரு பிளேயரில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டாக பவுலரை ட்ரை பண்ணலாம். ஒரு முகமது ஹன்சேன் எடுத்துகிட்டு போகலாம், அல்லது லசுன் ஷனகான் எடுத்துகிட்டு போகலாம். வேறு ஏதாச்சும் ஒரு பவுலர் கூட நம்ம பிக் பண்ணாத பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகாபுரியாஸ் அகெயின் வரலாம். ஒரு இஸ்ரூ உட்டானா இருக்கார் டீசன் வித் த பேட் அண்ட் பால் அண்ட் ரமேஷ் மெண்டிஷ் இருக்காரு. அண்ட் பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் அசம் அண்ட் தென் கீழே பொறுத்தல விஃபிடா ரகமார், பது நிஷாங்கா, நாள் பே விக்கெட் கீப்பிங் அப்படின்னு பார்க்கும்போது ஹரிஷ். அப்படிங்கும்போது இந்த ஒரு சான்ஸ் மட்டும்தான் நம்ம பர்சனலி ஃபீல் பண்ணி பெட்டராக எடுக்கணும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்னையை பொறுத்தளவு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் கோ ஃபார் வித் ரமேஷ் மெண்டிஸ். ஏன் சொல்கிறேன்னா ரமேஷ் மெண்டிஸை பொறுத்தளவு டீசன் வித் த பேட் அண்ட் பவுலிங்கும் தேவைப்படும்போது 1 or 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரமேஷ் மெண்டிஸ்கிட்ட. அல்லது ஒரு முகமது ஹன்சேனுக்கு தான் நான் போகிறேன், அல்லது ஒரு இஸ்ரூ உட்டானாவுக்கு போகிறேனாலும் போகலாம். ஏன் இஸ்ரூ உட்டானா கட்டாயம் 4 பவுல் பண்ணுவார், பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது ஐ திங்க் பெட்டர் ஆப்ஷன் இஸ்ரூ உட்டானா. ஓகே, எஸ் நம்மளோட லோ பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் செண்டிமால் அண்ட் தென் இஸ்ரூ உட்டானா. இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு. ஓரளவு ரெண்டு பேருமே சேர்த்து ஒரு 150-200 பாயிண்ட் நமக்கு எடுத்து கொடுத்துறாங்க. அகெயின் ஒரு ஆவரேஜாக ஒரு 150 அல்லது 120 வந்தால் கூட ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிடலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு டீம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேஸும் முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த லோ பர்சன்டேஜ் பிக்கை யாருமே மேக்ஸிமம் எஸ்எல் அண்ட் ஹெட் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நம்ம ட்ரை பண்ணுறோம், அந்த ரிஸ்க்கை எடுக்கிறோம் அப்படிங்கும்போது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு லோ பிக்கில் இருக்கக்கூடிய 1 or 2 பிளேஸ்னாச்சும் மினிமம் உங்களோட டீமில் இருக்கிறப்பல பார்த்துக்கணும் கைஸ். நெக்ஸ்ட் ஒன் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம். ஒரு டீம் பர்ஃபெக்டாக எடுத்தாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ் ஆகும். பட் நம்ம 2 லோ பர்சன்டேஜ் பிக் பிளேயர் எடுத்துக்கும் போது நமக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் எனி ஒன் ஆப்ஷன் லாஸ் ஆனால் கூட அந்த இடத்துல லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈஸியாகவே வின் பண்ணிடலாம். ஐ திங்க் கேப்டன் பெட்டர் ஆப்ஷன் ஷோராக வணிந்து வசரங்காதான், அதில் எந்த ஒரு மாற்றமும் வேணாம். அண்ட் வைஸ் கேப்டன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம். இந்த இடத்துல சமிகா கருத்துனே 11% ஸோ ஃபார் ரீசன் லாஸ்ட் கேமில் 72 எடுத்திருக்காரு அப்படிங்கனால. பட் எனிவே நம்மளோட சான்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்ஷனாக தான் போய் ஆகணும். இந்த இடத்துல கேப்டன் வணிந்து வசரங்க அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் பவுலிங் சைடு ஒரு பிளேயருக்கு நான் கொண்டு போகலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா பவுலிங் சைடு யாருமே பெருசாக இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரை கொண்டு போக மாட்டாங்க. பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு யோசிக்கும் பொழுது நம்ம பவுலிங் சைடு ஐ திங்க் நான் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் பெட்டர் ஆப்ஷன் கோ ஃபார் வித் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஷீம் ஷாவுக்கு இந்த இடத்துல கொண்டு போவேன். நஷீம் ஷா வைஸ் கேப்டன் அண்ட் கேப்டனை பொறுத்தளவு வணிந்து வசரங்க. மேபி நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா நான் பவுலருக்கு ட்ரை பண்ணல, எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக யோசிக்கிறேன் அப்படிங்கிறனால நீங்கள் மேபி நான் பெட்டராகவே போய்க்கிறேன், சேஃபஸ்ட் சான்ஸ் சமிக்கா கருத்துனவுக்கே அல்லது ஒரு டிரோஷன் டிக்வெல்லாவுக்கு போகிறேனாலும் போகலாம். பட் என்னோட ஒரு காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து 2 லோ பிக் பிளேயர் எடுத்திருக்கோம் ப்ளஸ் வைஸ் கேப்டன் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது
இந்த ஒரு மூணு பிளேயர்ட்ட இருந்து ஒரு வைஸ் கேப்டன் இருந்தோ அல்லது இந்த ரெண்டு பிளேயர்ட்ட இருந்து ஒரு பிளேயர் இருந்தா கூட மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கறது அடிக்கலாம் எஸ்எல் ஹெட் ஹெட்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ண பார்க்கணும் கைஸ். அண்ட் ஃபைனல் டீம் அப்படிங்கிறது நம்ம கட்டாயம் டெலிகிராமில் தான் கொடுக்க முடியும். ஆஃப்டர் தட் சில பிளேஸ் விளையாடவும் போகலாம். அதனால ஃபைனல் டீமை நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் கைஸ். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுவோம், நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை பை.